பார்க்கிறோம். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 தேதி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, தகவல்கள். சட்டப்பேரவையில் இன்று 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பெரியாரை பெருமைப்படுத்தும் வகையில் அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 தேதி தமிழகத்தில் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17 தேதி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமைச் செயலகம் தொடங்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அன்றைய தினம் ஜாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனம் ஒழிப்பு மற்றும் சமூக நீதியை வலியுறுத்துவது தொடர்பாக அனைத்து அரசு ஊழியர்களும் அன்றைய தினம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக பெரியார் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய அரும்பணிகளை அவர் பட்டியலிட்டார். குறிப்பாக சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் பெரியார். அவர் நடத்திய போராட்டங்களால் யாராலும் அதை காப்பி அடிக்க முடியாது, மற்றவர்களால் அதனை மேற்கொள்ள முடியாது. தமிழர்களின் நலனை மட்டுமே தன் நலமாக கொண்டிருந்தவர். ஜாதி ஒழிப்பு, பெண்ணறிந்த ஒழிப்பை பெரியார் இலக்காக கொண்டு செயல்பட்டார். சமூக நீதி கதவை திறந்து வைத்தவர் பெரியார் என்று அவர் ஆற்றிய பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் பேரவையில் பட்டியலிட்டார். தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் சமூக நீதிக்கான காரணம் பெரியாரின் அடித்தளம் தான். எனவே அவரது பெருமையை புகழை போற்றும் வகையில் அடுத்த சமூகத்திற்கு கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17 தேதி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை 110 விதியின் கீழ் பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். நன்றி தமிழரசி, தகவல்களோடு இணைந்தமைக்கு.